இன்னைக்கு நம்ம யார நேர்காணல் எடுக்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியில வந்து இப்போ நடக்கிற அந்த சலசலப்பு, இந்த பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச ஒரு அண்ணனை தான் நம்மள இன்டர்வியூ எடுக்க போறோம். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி தமிழர் பேரியக்கத்தோட வட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி பாக்குறீங்க இதை வந்து, இந்த நாம் தமிழர் கட்சியில வர்ற குழப்பங்கள்? ஏன்னா நீங்களும் பயணிச்சிருக்கீங்க, நீங்களும் அந்த கட்சியில இருந்து வெளியேறி வேற ஒரு அமைப்புல சேர்ந்திருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, இந்த குழப்பங்கள் என்பது வந்து நாம் தமிழர் கட்சியில் மட்டுமே கிடையாது, இருக்கிற எல்லா கட்சியிலுமே உட்கட்சியில இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி, அதான் தலைவர் மேதக பிரபாகரன் அவர்கள் சொல்வது போலதான், ஓடாத மானும் போராடாத மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. அது மாதிரிதான் ஒரு பொறுமைத்தன்மை வேணும். கட்சிக்குள்ள இருக்கும் பொழுது தலைமையை மதித்து, தலைமையோட சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து இருக்கணும். கட்சிக்குள்ள வந்து நம்ம சொல்றது அண்ணன் கேட்கல, நம்ம சொல்றது தலைவர் கேட்கல, எல்லாரும் சொல்றது தலைவர் கேட்பாரு, ஆனா செயல்படுத்துறது தான் தலைவர். இல்லைன்னா இவரே தலைவரா இருந்துட்டு போயிடலாமே. ஆக இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டு காலமாகவே திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் முரண்பாட்டில் தான் இருக்காரு. ஆனால் கடைசியாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வலுவான சில ஆதாரங்கள், துரோகம் செய்ததற்கான வலுவான சில ஆதாரங்கள் கிடைத்ததுக்கு பிறகு அண்ணன் வந்து வெளிப்படையாக எதையுமே பேசாமல் தவிர்த்திட்டார். பேசாமல் தவிர்த்திட்டார். சரி, அமைதியாக இருப்போம், நம்ம இந்த பிரச்சனையை பெருசாக ஆக்க வேண்டாம், நம்ம தம்பி தான், இருந்துட்டு போகட்டும்னு அமைதியாக இருந்துட்டார. தவிர முதல் முதல்ல இந்த பிரச்சனையை போய் டிவியில பேசினது கல்யாண சுந்தரம். அத முதல்ல நீங்க வந்து நினைவு கொள்ளணும். ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து அண்ணனை சந்திக்க முடியலையா, சரி காத்துரு, நீ அப்ப கட்சியில இப்ப 11 ஆண்டு காலம் முளைப்பேன்னு வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. அப்ப அண்ணனுக்காக நீங்க காத்திருக்க வேண்டியதானே, அண்ணன் என்னைக்காவது ஒருவன் கூப்பிட்டு பேசுவாரு. அப்ப அந்த பொறுமை தன்மை இல்லாம தன்னை அடையாளப்படுத்திருக்கோம், புகழ் வெளிச்சத்துக்கும் ஆசைப்பட்டு போய் ஒரு தனியார் ஒரு யூடியூப் சேனல்ல போய் இந்த மாதிரி வந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு, அண்ணனை பத்தி தவறான தகவல்கள் தவறான விஷயங்கள்லாம் பேசுறாரு. இது வந்து ஒரு கட்சியில இருக்கிற ஒரு நல்ல எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இது நல்லதல்ல. முதல்ல அந்த விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போய் வந்து அது இல்லாம விகடன் பத்திரிகையில வந்து ஒரு மொட்டை கடிதாசம் கொடுக்குறாங்க. அந்த மொட்டை கடிதாசத்தில் இருக்கிற எல்லா விஷயத்திலையும் அதுல பாதி எனக்கு ஒத்து போகுதுன்னு வேற சொல்றாரு. பாதி ஒத்து போகுது, அதனால அப்படி அதை கேட்டா நான் எழுதல அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ணன் பேசல அப்படின்னா நிறைய பேர் இந்த கட்சியில இருந்து விலகியிருக்காங்க. ஏன், நானும் கூட விலகியிருக்கேன். இப்ப கூட அண்ணன் சீமான் அவர்கள் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களையும் ராஜீவ்காந்தி அவர்களையும் கட்சி விட்டு நீக்கவில்லை. முதல்ல இது சரியா தெரிஞ்சுக்கங்க. அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசல, எனக்கு மன உளைச்சல இருக்கு, கஷ்டமா இருக்கு, தம்பிங்க இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் சொன்னார, தவிர அவங்களை கட்சியில விட்டு விலக்கிட்டேன், கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு நிமிஷம் வரைக்கும் சொல்லல. இவங்களா போய் முதல்ல ஒரு பேட்டியை கொடுத்து, இவங்களா முதல்ல போய் ஒரு விஷயத்த செஞ்சு தவறான எல்லா, அதாவது பேட்டி கொடுக்கறதுக்காகவே இந்த விஷயத்த செஞ்ச மாதிரி இருக்கிற அத்தனை யூடியூப் சேனல் அத்தனை தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுக்குறாரு. யாரே, கல்யாண சுந்தரம் அவர்கள். இது என்ன நோக்கம்? ஒரு கட்சியில பிடிக்கலையா, விலகிட்டு அமைதியா இருக்கணும். நானுமே நாம் தமிழர் கட்சியில வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து பெரும் அளவுல வந்து வேலை செஞ்சேன். பின்னால் வந்தவர்கள் பல்வேறு முரண்பாடுகளை வந்து அண்ணன்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்ல பேச, அதுக்காக நான் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி தொலைக்காட்சியில போய் நான் பேசலையே. ஒரு கட்சியிலிருந்து வரும் பொழுது அந்த கட்சியை பத்தி அவதூறா பேசக்கூடாது. அதுதான் நீ வந்து இனத்தின் லட்சியத்திற்காகவும் தமிழ் இனத்த போராட்டத்திற்காகவும் நீ வந்து கட்சியில சேர்ந்ததுக்கான ஒரு உண்மையான அர்த்தம், அதுதான் அர்த்தம். அதை விட்டு விட்டு நீ வந்து கட்சி விட்டு வெளியே வேணே, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இது தப்பு, இது சரி, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. கட்சி நீ எப்ப வெளியே போறியோ, கட்சியில இருந்து எப்ப நீ வேண்டாம்னு முடிவு பண்றியோ, அதன் பிறகு அந்த கட்சியை பத்தி பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை.
இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா பொதுவா பார்த்தா எப்பவுமே இப்ப நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து கட்சியில இருந்து கூட விலகி இருக்காங்க. ஏன் சீமானே வராதரான்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு? அவர் வந்து உரிமையா அண்ணன் தம்பிகளா பழகிறவர். ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டோம், ரெண்டு மூணு வருஷம் பேச மாட்டோம், நாலஞ்சு வருஷம் பேச மாட்டோம், திரும்ப கூப்பிட்டு பேசுவாங்க. அப்படிதான் ஒரு சம்பவம். ஏன் இப்ப என்ன எல்லாம் கூப்பிட்டு பேசலையா, என்கிட்ட பேசலையா? முரண்பாடு இருந்ததுதான், பேசலையா இன்னைக்கு? அதுக்காக நான் போய் டிவியில உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சீமான் சரியில்லை, அவரு தவறானவரு, அவர் வந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நாங்க சொல்லலையே. இப்ப துரைமுருகன் ஒருத்தருக்காரு, சாட்டை துரைமுருகன், அவருக்கும் கட்சியில முரண்பாடு இருந்துச்சு. அண்ணன் வந்து விலக்கி வச்சாரு. அவர் ஒரு மாசம் அமைதியா இருந்தாரு, ரெண்டு மாசம் அமைதியா இருந்தாரு, மூணாவது மாசம் அண்ணன் கிட்ட பேசணும்னு சொன்னாரு. சரி பேசணும்னு சொன்னாரு, திரும்ப கூப்பிட்டு வச்சுக்கலையா? நிறைய பேர் இந்த கட்சியிலிருந்து போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இது போல தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு அந்த அப்படியே வெட்ட வெளிச்சமா பேசுறது, இது எல்லாம் வந்து மாபெரும் துரோகம். இதுக்கு முன்னாடி என்ன துரோகம் செஞ்சாங்களோ தெரியாது, ஆனா இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய துரோகம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, கல்யாணசுந்தரம் வந்து 10 வருஷ காலம் பயணிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியில. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல சீமான் அவர்களுக்கு அப்புறமே கல்யாணசுந்தரமும் ராஜீவ்காந்தியும் தான் கடுமையா பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டாங்க. அவங்க கூட வந்து இன்னைக்கு நேற்று விகடன்ல கொடுத்துருக்க அந்த பேட்டி முழுக்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து சிவன் மேல ஆணையாக சொல்றேன், நான் வந்து என் மேல எந்த தப்பு இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் அந்த சைட்ல என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து துரோகிகளால முதுகுல குத்துன மாதிரி அவரு சொல்றாரு. எது உண்மை இதுல? தம்பி, எது உண்மை எது பொய்ங்கிறதுல சிவன் மேல நீ சத்தியம் பண்றதுனாலயோ, நீ எதன் மேல சத்தியம் பண்றதுனாலயோ அது வந்து உண்மை பொய்யாகிறாரு. ஒரு ஒரு கட்சியில இவ்வளவு பெரிய 2010க்கு முன்னால் கல்யாணசுந்தரம் யாரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா கல்யாணசுந்தரம் யாருன்னு? தெரியுமா அதுக்கு முன்னாடி கல்யாணசுந்தரம் யாரு, எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த முக அடையாளம் உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்காக நீங்க தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 100 கணக்கான வழக்கு சீமான் மேல, 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்காரு, ஊர் ஊரா தெரு தெருவ போய் தொண்ட புண்ணு வர வரைக்கும் கத்தி பிரச்சாரம் செஞ்சு கட்சி இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காரு. நீ காசு வாங்காம ஒரு மீட்டிங் கூட போனதில்ல. எந்த மீட்டிங்கா? மும்பை வந்து கூட காசு வாங்காம வந்தாரா? சொல்லு, காசு வாங்காம எந்த மீட்டிங்ல போய் நீ கட்சிக்காக வேலை செஞ்சிருக்க? எந்த தமிழ் இனத்தை மீட்பதற்காக நீ வேலை செஞ்சிருக்க? ஈழ போராட்டத்துக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் வேலை செய்யற ஆளு நீ கட்சி மீட்டிங்க்கு போகும்போது, கட்சி வளர்க்கறதுக்கு இனத்தை போராட்டத்திற்கு நீ போகும்போது காசு வாங்கியிருக்கல? ஒரு ஊர்ல 10,000 ரூபாய் கேட்டிருக்காரு ஒரு கூட்டத்துக்கு. அவங்க வந்து அண்ணே முடியாதுன்னு ஒரு 6,000 ரூபாய் என்ன நீங்க பேசுங்கன்னு காசு வாங்காம பேச மாட்டாராம். காசு வாங்காம மிச்சம் 4,000 ரூபாய் டிரைவர்கிட்ட சொல்லி, டிரைவர் போய் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து மிச்ச பணத்தை இந்த நான் அக்கௌண்ட்ல போட்டுருக்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 நாளா அந்த டிரைவர் போன் போட்டு தொந்தரவு பண்ணி அந்த 4,000 ரூபாய் வாங்கிட்டேன். இதுல எங்க இருக்குது உன்னுடைய உண்மையான உழைப்பு கட்சிக்காக எங்க இருக்கு? சரி அது மட்டும் இல்ல, சரி நம்ம தம்பிங்க கட்சியில இருக்காங்களே பேசுறாங்களே தொலைக்காட்சியில பேசணும்னு சொல்லி இருக்கிற அனைத்து தொலைக்காட்சியிலையும் விவாத மேடைக்கு அனுப்புனது யாரு? இவங்களுடைய முகத்தை பிரபலமாக்குனது யாரு? இவங்களுக்கு பேச பயிற்சி கொடுத்து எல்லா மேடையும் பேச வச்சது யாரு? மேடை போட்டு கொடுக்கணும் இவங்களை விடுறதுக்கு. மேடை போட்டு கொடுத்தா வந்து நின்றுட்டு ஆயா பேசிட்டு போயிருவாங்க, சி அது அண்ணன் பேசுவாரு அப்படின்ட்டு நின்னு கூட அண்ணன் பேச கேட்கறது இல்ல. இவர் மீட்டிங் இவர் வருவாரு, பேசுவாரு, போயிடுவாரு. சரி இது போக வெளிநாடுகள்ல 25 நாடுகளுக்கு அண்ணன் அனுப்பியிருக்காரு. எந்த ஒரு நாட்டிலே அது போய் அண்ணனை பத்தியோ இல்ல கட்சியை பத்தியோ பேசாம பொதுவா ஈழத்தமிழரை பத்தி பேசிட்டு அங்க இருக்கிறவங்க காசு வசூல் பண்ணிட்டு வந்துட்டாரு. இது எல்லாம் அது போக அண்ணன் சேர்த்துட்டா நான் தான் தலைவர்னு சொல்லிக்கிறாரு. இது ஆடியோ பதிவே இருக்கு அண்ணங்கிட்ட. அப்ப நீ உன்னை விட ஒரு பெரிய துரோகி யார் இருக்கா கட்சிக்குள்ள? அவ்வளவு அளவுக்கு உன்னால நீ என்ன செஞ்சிருக்க? காசு வாங்க முதல்ல பேசிருக்கியா? தொண்டையில புண்ணு வந்து கஷ்டப்பட்டுட்டு ஒரு மனசன் வந்து இத்தனை ஆண்டு காலம் திரும்பவும் பேசிட்டு இருக்கிறாரு, திரும்பவும் உழைச்சிட்டு இருக்காரு, இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறாரு, வீட்டுக்கார வந்து காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன கோடி கோடி இல்ல கட்சி 234 தொகையில போட்டிடுறா? சும்மா 100 ரூபாய் 200 ரூபாய் செலவாதா? கட்சி அலுவலகத்துல வேலை செய்யறது சம்பளம் தரணும். எவ்வளவு வேலைகள் இருக்குது? எல்லாரும் தம்பிகள் அங்க கொஞ்சம் கொஞ்சம் குடுக்கறதுனாலதான் இவ்வளவு நடக்குது. நீ ஊர் ஊரை போய் காசு வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புனா கட்சி வளத்துக்கு, அங்க போய் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு சீமான பத்தி குறை சொல்லி பேசிக்கிட்டு அப்ப நீ இருக்க, நீ என்ன வந்து கட்சிக்கான ஆளு? நீ என்ன 11 ஆண்டு காலம் உழைத்த? 11 ஆண்டு காலம் உழைச்சேன் கட்சிக்காக உழைச்சேன்,
என்ன உழைச்ச நீ கட்சிக்காக, நீ தமிழ் இனத்துக்காகவும் ஈழத்தமிழர் தான் உண்மையிலுமே நீ உழைத்திருந்தால், உண்மையான தமிழனா இருந்திருந்தா நீ எந்த மீட்டிங்காவது காசு வாங்கியிருப்பியா சொல்லு. அப்போ உன்னோட எண்ணம் உன்னை பிரபலமாக்கணும், தனி புகழ் வரணும், உன்னை பிரபலமாக்கணும், காசு பார்க்கணும், அவதான். மத்தபடி வந்து அதான் வந்து சொல்றது மனித வெறுப்பு. அதாவது மனித வெறுப்பு, இன வெறுப்பு கூட வரலாம், ஆனா மனித வெறுப்புன்றது வரல. ஆனா இது என்னன்னு தெரியல, இவங்களுக்கு மேல மனித வெறுப்பு அளவுக்கு எனக்கு வந்துட்டு. இனி அளவுக்கு அவர் இதுனால வரைக்கும் யார பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, ஒட்டஞ்சி போய் ஒரு வீரமா பேசுற ஒருத்தர் ஒட்டஞ்சி போய் பேசுறாரு. அப்ப எவ்வளவு பெரிய துரோகம் வந்து இவங்க கட்சிக்கு செஞ்சுட்டு, நான் வந்து 11 ஆண்டு வேலை கட்சிக்காக பணி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சம்பாதிப்பு சொகுசா உட்கார்ந்து இருக்கிற நீ. இன்னைக்கு உட்காந்துட்டு எல்லா மீடியாலையும் பேட்டி கொடுத்து உட்காந்துருக்குற. ஆஹ், நீ உண்மையிலுமே மான தமிழனா இருந்தா, தமிழனுக்காக போராடுற சமூக சீத்தா தம்பியா இருந்திருந்தா, நீ வந்து மூடிக்கிட்டு வீட்டுல உட்காந்துருந்துருப்ப, எதையும் பேசாம அண்ணனே உன்னை கூப்பிட்டு பேசியிருப்பாரு. அப்ப இதோட இந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஆனா அதை வந்து கல்யாண சுந்தரம் முழுமையா மறுக்கிறாரு. நான் அப்படி இல்ல வந்து சத்தியம் பண்றாரு. இல்ல பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களும் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பட்டு, நான் வந்து குற்றவாளியாவது நான் குற்றம் செஞ்சேன்னு ஒத்துக்கிறாங்களா? ஆதாரம் இல்லாமல் சீமான் அண்ணன் வந்து இதை பத்தி பேசுவாரா? ஆதாரம் இல்லாம அவர் பேச மாட்டாரு. வலுவான அவருக்கு ஆதாரம் இல்லாம எந்த இத்தனைக்கும் அவர் இருக்கிற சொந்த மாவட்டம் கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கட்சி கொடி கூட இது வரைக்கும் ஏத்துனது கிடையாது. கட்சிக்காக ஒரு சின்ன வேலை கூட செஞ்சது கிடையாது. கட்சிக்காரங்க கூப்பிட்டா கூட போறது கிடையாது, போன் எடுக்கிறது கிடையாது. அவர் தேர்தல் நின்று பிரச்சாரத்துக்கு போல சும்மா ஒரு 4 கூட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் சீமன். அப்ப என்ன இருக்கு உனக்கு, என்ன குற்றச்சாட்டு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு நாள் தெரியதான் வரும் கண்டிப்பா. இன்னைக்கே எல்லாரும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க புகார்கள். ஏதோ அண்ணன் கூடாதனால அமைதியா இருந்தாங்க தம்பிங்க, இன்னைக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது கரெக்ட், நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க, சரி, அது உங்க வைக்கிற நியாயம் சொல்றீங்க. ராஜீவ்காந்தி அவரை எதுக்கு கட்சி விட்டு எடுத்தாங்க? அதுவும் அதாவது ராஜீவ்காந்தி சமீப கால ஒரு பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா 5 ஆண்டு காலமா பெரியாரை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியமா அப்படின்னு பேசுறாரு. தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுறாரு. தெலுங்கனை திட்டக்கூடாது, அவனை திட்டக்கூடாது, இவனை திட்டக்கூடாது, தமிழ் தேசியத்துக்கு அப்படியே எதிராக இருக்காரு. கட்சியோட கொள்கைக்கும் அந்த எதுக்குமே அப்படியே எதிரில இருக்காரு. இப்ப எது எந்த டிவியில உட்காந்து பேசுறதா வேலையை தவிர இப்ப எதிரில இருக்காருங்கிற பட்சத்துல நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி தானே ஒரு ஒரு ஊடகத்துல போய் பேசணும், அவனை பேசணும்னு அனுப்புறாங்க. அனுப்ப அதான் சொல்றேன், அவனுக்கு அனுப்புறோம். அனுப்புனா நீ என்ன பண்ணணும், கட்சியை பத்தி பேசிட்டு அழகா வந்து கட்சிக்காக வேலை செய்யணும். உனக்கான ஒரு புகழ் கிடைச்சவனும், உனக்கான ஒரு மேடை கிடைச்சவனே நீ வந்து தலைவராகணும். நீ வேற ஆளுங்களை வச்சு முகநூல்ல வந்து என்ன தலைவர்னு எழுது, என்ன வந்து முதல்வர் வேட்பாளர்னு எழுது அப்படின்னு நீ வந்து போடுற. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் சீமான்ன இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்சி விட்டு விலக்கிட்டேன் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. ஆமா, அதுதான் காரணம். ஏன்னு கேக்குறேன், இந்த நிமிஷம் அதுக்கான காரணம் என்ன? அறிவிப்பாங்க. அவரு தனிப்பட்ட சர்வாதிகாரியா இருந்தா எப்பயும் அறிவிச்சுட்டு போயிருப்ப, போராண்டு போயிருப்பாரு இல்லையே. அது வந்து அதுக்கான முறையெல்லாம் இருக்கு. சும்மா வந்து நினைச்சவனே போ அப்படின்னு சொல்லிட்டு போறதுல, நீ அதாவது நீ முதல்ல உன்னுடைய ஒழுங்கீனத்தை தெரிஞ்சுக்க. நீ வந்து முகநூல்ல வந்து விலகல் கடிதம் போடுற, நீ கட்சி அலுவலகத்துல போய் லெட்டர் கொடுத்துட்டு வரணும், இந்த மாதிரி நான் வந்து கட்சி விட்டு விலகிறேன். நீ வந்து முகநூல்ல வந்து தெரிவிக்கிற வந்து நான் விலகிறேன் அப்படின்னா, இதுவே உன்னுடைய தன்மையை காட்டலையா? இதுவே நீ கட்சி மேல வச்சிருக்க மரியாதை தெரியலையா? ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வந்து இமானுவேல் சேகர் ஐயா, இமானுவேல் சேகர் அவர்களுக்கு வந்து நினைவு நாள் இது இருக்கு. இது வரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வு இன்னைக்கு உங்க நாம் தமிழர் கட்சி அலுவலகம் நடந்திருக்கு. அன்பு தென்னரசன் பேசுறாரு, இதை எப்படி பாக்குறது? சீமானுக்கு பயம், ஏதோ ஒரு பயம் வந்துருச்சா? இது ஏன் செய்யலங்கிற, நான் இருக்கும்போது செஞ்சிருக்கேன் இமானுவேல், இதே கணக்கம் பண்ணிக்க மாட்டேன் அலுவலகத்துல செஞ்சிருக்கிறோமே. இல்ல இல்ல, நான் வந்து கேக்குறது இப்ப கட்சி அலுவலகத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். சென்னையில உள்ள கட்சி அலுவலகத்துல எப்பவுமே வந்து இத வந்து
சீமான் அவர்களே பேசுவாரு எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நினைவு நாளா இருந்தாலும் சரி. இந்த வாட்டி வந்து சீமான் அண்ணன் வரல, ஆனா அன்பு தென்னரசன் அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. சீமானுக்கு வந்து கட்சி வேலைகள் அதிகமா இருக்கு, தேர்தல் வரும்பொழுது தேர்தல் வரும்போது அதனால வந்து அண்ணன் வந்து அனுப்பியிருப்பார் அவரை. கட்சி வேலைகள் இப்ப தேர்தல் நெருங்கிறதுனால நிறைய வந்து வரைவு திட்டம் அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதுனால இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகணும் வேலை இருக்கு இல்லையா, அதனால அவர் அண்ணன் அவங்களை அனுப்பியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, யார் வேணாலும் கட்சியில இருக்கிறன்னா யார் வேணாலும் போலாம் பேசலாம் வரலாம். இப்ப எல்லா கட்சியும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு கணக்கு வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியிலும் இவருக்கு அப்புறம் இவருப்பா அப்படின்னு ஒரு இதை வச்சு செயல்பட்டு வர்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இவருக்கு அப்புறம் இவரு தான் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்ல. அப்படின்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாமா, சீமான் வந்து எல்லாருமே பொறாமப்படுறாரு அப்படின்ட்டு. தம்பி கொஞ்சமாவது வந்து சிந்திச்சு பேசு. இப்ப தலைவர் பிரபாகர் தலைவர் இருக்காரு, தலைவருக்கு அப்புறம் இவரு தான் தலைவர்னு யாராவது வந்து நின்னாங்களா, யாராவது சொன்னாங்களா? அவரை விட திறமையான பால்ராஜ் இருந்தாரு, பொட்டம் இருந்தாரு, கிட்டு இருந்தாரு, எவ்வளவு பாண்டன் பாலசிங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அறிவாளி திறமசாலி. அவங்க எல்லாம் வந்து தலைவர்னு சொல்லி தானே இருந்தாங்க, இல்ல அவங்க எல்லாம் வந்து நாங்க ரெண்டாம் கட்ட தலைவர், நாங்க தான் நீங்க போனதுக்கு அப்புறம் சொன்னாங்களா? யாராவது இந்த நிமிஷம் சாக போறோன்னு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த நிமிஷம் அவரு சித்து போயிருவோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். யாராவது வந்து அடுத்த கட்ட தலைவர் நான் தான் சொன்னாங்களா, இல்ல தலைவர் ஆகிச்சாரா? முதல்ல நம்ம நோக்கம் என்ன, நம்ம செயல்பாடு என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் யோசிக்கக்கூடிய விஷயமே இல்லை. அதெல்லாம் வந்து அடுத்து எப்ப என்ன நடக்குமோ அப்ப நடக்கும், தேவையே இல்லை. எதுக்கு தேவை ரெண்டாம் கட்ட தலைவர், அடுத்து யாருன்னு ஏன் தேவை, எதுக்கு தேவை? சீமான்னு ஒரு அடையாளம் இருக்கிற போதாதா? இவ்வளவு பெரிய உருவாக்க தந்த 10 வருஷத்துல இளைஞர்களை எழுச்சி கொண்டு வந்து பிரபாகரன் டிஷர்ட் இன்னைக்கு தமிழ் முழுக்க போட வச்சது யாரு? போட வச்சிருக்காருல்ல. அப்புறம் என்னதுக்கு வெங்காயத்தை பத்தி பேசுறவன செருப்பு கழட்டி அடிக்கணும்? இதை பத்தி வெளியே பேசுறான்ல ரெண்டாம் கட்ட தலைவர், அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும். என்ன குடும்ப அரசியலா, இனத்துக்கான அரசியல், குடும்ப அரசியலா என்ன? ரெண்டாம் கட்ட தலைவர் மூணாம் கட்ட தலைவர் வைக்கிறதுக்கு இதை பத்தி பேசுறவன வந்து பாய வாய்ப்பு சிறப்பாக கண்டடிக்கணும். முதல்ல முதல்ல இனத்தின் விடுதலை தான் முக்கியம், ரெண்டாம் கட்ட தலைவர் முக்கியம் இல்ல. இங்க இல்ல அப்படி அறிவிச்சு அறிவி மத்த கட்சி எல்லாம் அப்படித்தானே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சி அறிவிச்சிருக்கு சொல்லு, எந்த கட்சி அறிவிச்சிருக்கு? இல்ல எல்லா கட்சியிலயும் அப்படி இருக்குல்ல, அதிமுக பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் எந்த கட்சி சொல்லிருக்கு சொல்லு, பேர் சொல்லு. இல்ல டிஎம்கே ல எப்படி வந்து கருணாநிதி அவர்கள் பிறகு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர் இருக்கிறாரு, இப்ப அதுக்கப்புறம் யாரும் சொல்ல கிடையாது. அது அவன் பையங்கிறனால வந்துட்டாங்க, அடுத்து அவன் பையனை கொண்டு வராங்க. அது குடும்ப அரசியல், குடும்ப அரசியலுக்கும் நாம் தமிழுடைய இன அரசியலுக்கும் வித்தியாசம் இல்ல. இவங்க எல்லாம் குடும்ப அரசியல் நடத்துறவங்க, அவங்க வந்து முன்னகூட்டியே திட்டம் விட்டு எனக்கு அப்புறம் இவன் தான் வரணும், எனக்கு அப்புறம் இவன் தான் வரணும் திட்டமிட்டு வேலை செய்வாங்க. அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் போட்டா அப்புறம் அதுக்கு இதுக்கு நம்ம பேசாம அவனும் கூட இருந்துட்டு போயிடலாமா? எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? எதுக்கு கொள்கை இருக்குது? நமக்குன்னு கொள்கை இல்ல, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், ஒரு கொள்கை இருக்கு. முதல்ல அப்படி ஒரு பேச்சை பேசணும்னு நினைக்கிறதே தப்பு, அப்படி ஒரு சிந்தனையே வரக்கூடாது. அவரு தான் இருப்பாரு, அவரு தான் செய்வாரு, ஏன்னா அவரு தான் உழைச்சிருக்காரு, அவரு தான் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவரு தான் 1.5 ஆண்டுகளும் சிறையில் இருக்காரு, அவர் மேலதான் 100 கணக்கான வழக்கு இருக்குது. தேசிய பாதுகாப்பு சட்ட வழக்கு 5-6 வழக்கு இருக்குது. யாருக்கு இருக்கு அந்த 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 இது சொல்லு, யாருக்கு இருக்கு? ஆக அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. முதல்ல அடுத்தது என்ன கேள்வி அப்படின்னா வந்து 234 தொகுதியில நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுறேன்னு அறிவிச்சிட்டீங்க. உங்க கணக்கு சரியா இருந்தா ஒரு எத்தனை சீட்டு வந்து நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? இல்ல தம்பி, அது வந்து மக்கள் கையில இருக்கு. ஆனா மக்கள் கண்டிப்பா இதுவரை எதிர்பாராத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வாக்களிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல 2021 கண்டிப்பா பேசுவாங்க. அதற்கான எதையும் வந்து நம்ம வந்து மக்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத போய் நம்ம ஏன்னா பார்க்க முடியாது. ஆனா கண்டிப்பா மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து சட்டமன்றத்துல அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமில்லாத பிஜேபியா 60 சீட்டு வரணும்னு சொல்றான், ஒண்ணுத்துக்கு இல்லாத பிஜேபி 60 சீட்டு வரும்னு சொல்றான். அப்ப நாம் தமிழர் கட்சி எவ்வளவு சீட்டு வரணும்னு எண்ணி பாருங்க, புரியுதா? ஆக நம்ம வந்து நம்ம கணக்கு அதெல்லாம் கிடையாது, நமக்கு வந்து மெதுமெதுவா நம்ம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் ஒரு அரசு தமிழகத்தில் நடக்கணும். அதுக்கு சீமான் நாம் தமிழர் கட்சி மட்டுமே அதுக்கு சரியான தலைமை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.